இந்த வீடியோவில் பாதாம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்ங்கிறது பார்க்கலாம். இது வந்து அப்பா அம்மாவோட வெட்டிங் டேக்கு செஞ்சது. ஸோ அந்த விலாகோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் நல்லா வச்சு கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாதாம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரமலைஸோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து அன்சால்ட்டடாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பேன்லேருந்து பிரிஞ்சு வரும், நம்ம அந்த டைமில் ஆஃப் பண்ணால் போதும். பட்டர் சேர்க்கும்போது அந்த ஐஸ்கிரீமுக்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே ஒரு பிளேட்டை பின்னாடி திருப்பிட்டு நெய் இல்லை அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக உடைக்க வந்துடும். ஸோ இதில் நட்ஸு அண்ட் கேரமலைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐஸ்கிரீமுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாக பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து பிளேட்டில் அப்ளை பண்ணியிருந்ததுனால ஈஸியாக வந்துடும். நைஃப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுகி போயிருக்கும். இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒரேடியாக மிக்ஸியை ஃபுல்லாக ஓட்டாதீங்க. ஒரு 2 வாட்டி விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கோர்ஸ் பவுடராக கிடச்சிரும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா க்ரீமி மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கிற பால் சேர்க்கும் போது கார்ன்ஃப்ளவர் இதிலேயே பாதி வெந்துடும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸு சேர்க்க வேண்டாம், பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் வந்து கால்வாசி வத்தினதுக்கப்புறமா ஒரு 250 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா லிக்விடாக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டி பிடிக்காமல் இருக்கும். சேர்க்கும்போது சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவரோட டெக்ஸ்சர் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம சுண்ட வைக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து சுண்ட வைக்க போகிறேன். ஸோ இது சிம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த ப்ரலைன் பவுடர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பாதி அளவுக்கு நான் சேர்க்குறேன். மிச்சத்தை நம்ம லாஸ்ட்டில் சர்வ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது கேரமலைஸ்டு சுகர் வந்து இதோட டிசால்வ் ஆகிடும். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஓவர் நைட் இல்லை அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்கூப் அவுட் பண்ணி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.